அமெரிக்கா ஒரு பெரிய தப்பு பண்ணுது. அது என்னன்னா, நீங்க எந்த மாதிரி ஷரியா லா என்ன மாதிரி லா கொண்டு வாங்க, பப்ளிக்கா இந்த இதெல்லாம் கை வெட்டுறது, கால் வெட்டுறது, கொள்ளுறது இதெல்லாம் வச்சுக்காங்க. இருக்கிறதுலயே இதுல யார் ரொம்ப ஜாஸ்தி அடிபட்டிருக்கான, பாகிஸ்தான். இந்தியா வந்து அன்அஃபிஷியலா தலிபான் அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது உண்மையா பொய்யா, நடத்திருக்காங்களா இல்லையா? இல்ல இல்ல, கண்டிப்பா நடத்திருக்காங்க. உங்க எதிரி இருந்தாங்கன்னா எப்பவுமே நீங்க எதிரிட்டோ பேசிதான். இல்ல, தாலிபான் 1 வந்து தாலிபான் 2 கிடையாது, இந்த தாலிபான் 2 வந்து நல்ல இம்ப்ரூவ்ட் ப்ராடக்ட். தாலிபான் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, திருட்டு பசங்களை புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. தாலிபான் விடுதலை அமைப்பால தாலிபான் தீவிரவாதிகள் அமைப்பான என்ன காயின் பண்றது, எந்த வேர்ட் நீங்க டெக்னிக்கலா நேத்துல இருந்து நீங்க தாலிபான் தீவிரவாதின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் தாலிபானா இல்லன்னா பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட ஒரு பொம்மையான். ஐசிஸ் அல் காய்தா இவங்களை பார்த்துதான் என்ன பண்ணாங்க, இவங்களை பார்த்துதான் பண்ணாங்க. எல்லாரும் ஃபெயில் ஆனாங்க, தாலிபான் ஒன்னு மட்டும் தான் சக்சீட் ஆயிடுது. மேல இருந்து அப்படியே பூச்சி மாதிரி கீழே விழுந்தெல்லாம் இறந்து போன காட்சிகளை கண்டிப்பா. கொல்லும் போது வெறும் கொல்ல மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவாங்க. உயிரா இருக்கும் போது அவரோட ஜெனிட்டல்ஸ் கட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உயிரா இருக்கும் போதே ஒரு. சோ இந்திய பாதுகாப்புத்துறை என்ன விஷயங்களை செய்யணும் நீங்க விரும்புறீங்க இப்போதைக்கு? தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாதுகாப்பு வல்லுநர் மரியாதைக்குரிய அபிஜித் ஐயர் மித்ரா அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் அபிஜித் சார். வணக்கம். என்னுடைய முதற்கட்ட கேள்வி என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மற்ற நாடுகள் எடுத்த மூவ்ஸ் வந்து நகர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். சீனா வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது, பாகிஸ்தான் ஆதரவு தெரிவித்திருப்பது, அமெரிக்கா வந்து தன்னுடைய படைகளை பின்வாங்கியது, இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பாதுகாப்பு வல்லுநராக டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டா நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு பெரிய தப்பு பண்ணுது. அது என்னன்னா, இருக்கிற நேபர்ஸ் எல்லாம் ஏலியனேட் பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து ஒபாமா டைம்ல அந்த ஜார்ஜியா சண்டை நடந்தது, அந்த யூக்ரைன் சண்டை நடந்ததுன்ட்டு சொல்லிட்டு ரஷ்யாவை எதிரியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வரும்போது ஈரானை எதிரியாக்கிட்டாங்க. சைனா எப்பவுமே எதிரியாக தான் இருந்திருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா, யாருக்கும் ஆப்கானிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் அமெரிக்காவை அங்கிலேருந்து வெறும் எடுக்கணும்ட்டு இல்லை, ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி எடுக்கணும்ட்டு ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. அதனால இது வேலை செஞ்சது, நம்பர் ஒன். நம்பர் டூ, இதில் என்னென்னா சைனா எப்பவுமே யோசிக்கல இந்த மாதிரி விழுன்ட்டு. ஸோ இப்போ விழுந்ததுனால அவங்களுக்கு என்ன பயம்னா, அவங்க சின்ஜாங்கில் என்ன தீவிரவாதிங்க இருக்காங்களோ அவங்களுக்கு இங்கே ஹெல்ப் கிடைக்கும்ன்ட்டு சொல்லிட்டு அவங்க பயந்து கிடக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து சில ப்ராமிசஸ் வேணும் தாலிபான் கிட்டேருந்து, தட் அந்த ஷின்ஜாங் தீவிரவாதிகளுக்கு ஹெல்ப் கிடைக்காது, ஒரு சாங்க்சுரி மாதிரி கிடைக்காதுன்ட்டு சொல்லிட்டு. ரஷ்யாவுக்கு இப்போ என்ன பயம்னா, அதே மாதிரி அந்த செச்சனியால இருக்கிற தீவிரவாதத்தனம், உஸ்பெகிஸ்தான்லையும் தஜிகிஸ்தான்லையும் தீவிரவாதிங்க இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ப்ராமிசஸ் கேட்குறாங்க ஆப்கான் கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஈரானில் வந்து அவங்களுக்கு மெயின் என்னென்னா, ஷியா அங்கே வந்து அடிபடக்கூடாதுன்ட்டு. நீங்கள் ஆப்கானிஸ்தானோட வெஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹேரட்டும் பக்கத்துலேயும் அங்கே நிறைய ஷியா அங்கே இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, இதுதான் இங்கே மெயினாக நடந்துட்டுருக்கு. இந்தியாவுக்கும் எல்லாருக்கும் ஒரே இதுதான் வேணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து யாரையும் எந்த தீவிரவாதிகளையும் அலோவ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் அல்காய்தாவை அலோவ் பண்ணீங்க, யார் யாரையும் பிடிச்சி அலோவ் பண்ணீங்க, அதெல்லாம் இந்த தடவை ஆகக்கூடாது, நம்பர் ஒன்று. நம்பர் டூ, நீங்கள் எந்த மாதிரி ஷரியா லா என்ன மாதிரிலாம் கொண்டு வாங்க, பப்ளிக்காக இந்த இதெல்லாம் கை வெட்டுறது, கால் வெட்டுறது, பொம்பளைங்களை கல் போட்டு கொள்ளுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன பண்ணுமோ குவாய்ட்டாக பண்ணுங்கோ, சைடில் பண்ணுங்கோ, இதெல்லாம் பப்ளிசிட்டி கொடுத்துட்டு இருக்காதிங்க. எனக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நோஸ் கட் ஆகிடும்ட்டு. இப்போதைக்கு இதுதான் மெயினாக இருக்குது. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவாக இருக்குது. அதில் என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து 1989 சோவியத் யூனியன் வந்து அங்கேலேருந்து வித்ட்ரா பண்ண பிறகு தான் நம்ம காஷ்மீரில் தீவிரவாதத்தனம் ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய பயம். இருக்கிறதுலேயே இதில் யார் ரொம்ப ஜாஸ்தி அடிபட்டிருக்கான, பாகிஸ்தான்.
எனக்கு பாகிஸ்தான்ல என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக்ல இல்ல, பப்ளிக்ல வந்து இம்ரான்கானுக்கு வந்து எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் இம்ரான்கானுக்கும் தெரியும். தானோட ஆர்மியே அவரை சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, அவர் கொஞ்சம் கோமாளி மாதிரி. ஸோ அங்க என்ன ஆறுதுன்னா பிரைவேட்ல ஆர்மிலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்படியா இந்த தாலிபான் இவ்வளவு சீக்கிரமா இந்த பெரிய பெரிய நகரத்துல எல்லாம் கேப்சர் பண்ணுது, நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தரல, நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு 2-3 வருஷமாவது ஆகும், ஒரு மினிமம் 6 மாசம் மேக்சிமம் 2-3 வருஷம் ஆகும், அதுவும் நல்ல பாதிக்கப்படுவாங்க, நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, நம்ம வந்து நம்மளோட ஆர்மியை அங்கே அமைச்சிட்டு அவங்களை ஹெல்ப் பண்ணுவோம், அப்படியே பண்ணி நம்ம ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, ரைட்டா? அது ஆகலை. ஸோ அவங்க வந்து என்ன பயந்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம தான் இந்த ஆளுங்களை இவ்வளவு 20 வருஷத்துக்கு ஹெல்ப் பண்ணோம், சாங்ஷன்ஸ் வாங்கினோம், எஃப்ஏடிஎஃப் பிளாக் லிஸ்ட்ல வந்தோம், என்னெல்லாம் அமெரிக்கா நம்ம மூஞ்சியில துப்புனாங்க, எல்லாரும் நம்ம மூஞ்சியில துப்புனாங்க, பாகிஸ்தானே இப்போ ஒரு தீவிரவாதத்தோட இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ என்னடா ஆச்சுன்ட்டு அவங்களே பயந்து கிடக்காங்க. ஏன்னாக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பிளான் என்னதான் இருந்ததுன்னா, எப்படி சவுதி அரேபியாவோட காசு எல்லாம் எண்ணெய்ல இருந்து வருது, ஆயில்ல இருந்து வருதுன்ட்டு, பாகிஸ்தானோட ஐடியா இருந்தது நம்ம வந்து ஒரு சாஃப்ட் அனெக்சேஷன், சொல்லாம இல்லாம நம்ம அந்த ஜகா வாங்குவோம்ன்ட்டு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல அந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு $3 trillion அளவுக்கு புதைச்ச மினரல்ஸ் எல்லாம் இருக்கு, இது வந்து உங்க மொபைல் போனு செமிகண்டக்டர்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் இக்கானமி கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து யோசிச்சாங்க அவங்க வந்து ஒரு மினரல் சூப்பர் பவர் ஆவாங்கன்ட்டு. இப்போ இதுலயே பிரச்சனை என்னன்னா, தாலிபான்ல வந்து 3 ஃபேக்ஷனுங்க இருக்கு, அந்த 3 ஃபேக்ஷன் தான்குள்ளாரியே கொஞ்சம் சண்டை தான் போட்டுக்கோம், சண்டை போட்டுருக்காங்க. ஆமா, இப்போ சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ கண்ட்ரிக்குள்ளார போனோம்னா அந்த நாடு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும், அங்க சண்டை நடந்துட்டு இருந்தா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வராது, அதனால பாகிஸ்தானும் அங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, எப்படிடா இவங்கெல்லாம் தான்குள்ளார சண்டை போடாம ஒத்துமையா இருந்துட்டு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிருக்கானுங்க, அதுவும் ஒரு ஆளு யாரு 8 வருஷம் பாகிஸ்தானி ஜெயில இருந்தாரு, முல்லா பிராதர் வந்து 8 வருஷம் பாகிஸ்தானி ஜெயில இருந்தாரு, முதல்ல அதுல பாகிஸ்தான் வந்து அவரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஜெயில போட்டுருது. ஸோ முல்லா பிராதருக்கு வந்து பாகிஸ்தான் கண்டாலே பிடிக்காது. ஸோ அவங்க வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம தான் இதுக்கு ஃபுல்லா பில் பே பண்ணோம், இப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே வராதுன்ட்டு. அதனால அவங்க இப்போ ட்ரை பண்ண பாக்குறாங்க சைனாக்கு வந்து அங்க கான்ட்ராக்ட் கிடைக்காது இந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. சார், இப்போ நீங்க மற்ற நாடுகளுடைய மூவ் பத்தி சொல்லியிருக்கிறீங்க, அடுத்த கட்ட கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, இந்தியாவோட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுதான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்தியா வந்து அன்அஃபிஷியலா தாலிபான் அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சமீப காலத்துல அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா, நடத்திருக்கிறாங்களா இல்லையா, உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல இல்ல, கண்டிப்பா நடத்திருக்காங்க, ஒரு 3-4 வாரம் முன்னாடிதான் ஆரம்பிச்சாங்க, அது முன்னாடி ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். எனக்கு நீங்களும் பாத்துக்கோங்க, உங்க எதிரி இருந்தாங்கன்னா எப்பவுமே நீங்க எதிரிட்டோ பேசிதான் ஆகணும், எனக்கு எதிரிட்ட பேசினாதான் அவங்களோட என்ன வீக்னஸ்ன்ட்டு தெரியும், அவங்களுக்குள்ளார என்ன அந்த டிவிஷன்லாம் இருக்கு, அதை எப்படி டிவைட் அண்ட் ரூல்லாம் பண்ண முடியும்ன்ட்டு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 வாரம் முன்னாடி தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க என்னெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு. நம்ம C-17 ஒரு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பிளேன் வந்து காபூலுக்கு நேற்று போய், காபூல் தாலிபான் கண்ட்ரோலில் இருந்தது இருந்தாலும் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஜீப் எடுத்துட்டு வெளில போயிட்டு இந்தியன் எம்பசியில், காபூலில் இந்தியன் எம்பசியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள எடுத்துட்டு, யாரெல்லாம் சீக்குங்க ஹிந்துங்க இருந்தாங்களோ அவங்கள எடுத்துட்டு ஏர்போர்ட்குள்ளார கொண்டு வந்துட்டு பிளேனில் போட்டுட்டு வெளில கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நேற்று வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாசிடர் அங்கே இருக்காரு, அம்பாசிடர் திருமூர்த்தி, அவர் கிளீனாக சொல்லியிருக்காரு, பாருங்க நம்ம வந்து என்ன நடந்திருக்கோம் நடந்துருத்து, இப்போ தாலிபானுக்கு வந்து டிப்ளமேட்டிக் ரெக்கக்னிஷன் வேணும்னா நீங்கள் ஒன்று உங்கள் நாடை நம்மளுக்கு எகென்ஸ்டாக தீவிரவாதம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பொம்பளைங்க மேலே மைனாரிட்டிஸ் மேலெல்லாம் இந்த அத்தியாச்சாரம் பண்ணுறது நிப்பாட்டிக்கோங்க. பண்ணக்கூடாது, ரொம்ப அடிப்படைவாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, அண்ட் பாத்துக்கோங்க தாலிபான் கேக்குறது,
தாலிபான் வந்து அந்த இந்தியன் டிப்ளமேட்ஸுக்கும் உள்ளார வர இந்தியன் ட்ரூப்ஸுக்கும் ஐடிபிபி போனாங்க, இண்டோ டிபெட் பார்டர் போலீஸ் கமாண்டோஸ் போனாங்க. அவங்கள வந்து நல்ல மதிப்பு கொடுத்து கொண்டு போயிருக்காங்க, கலெக்ட் பண்ணிட்டு உள்ளார வந்து விட்டுருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்க தாலிபான் ஆள் வந்து போய் ஒரு சீக் குருத்வாரா அங்கே இருக்கு, அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு கம்யூனிட்டி கிட்ட சொல்லியிருக்காங்க, கவலைப்படாதீங்க, நம்ம உங்களை பார்த்துப்போம், உங்களை எப்போ போகணுமோ சொல்லுங்கோ, நம்ம வந்து உங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டுருவோம், உங்களுக்கு இங்கே இருக்கணும்னாலும் நம்ம வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாலிபான்ல இருக்கிற மினிஸ்டர் வந்து தோலோ நியூஸ்ல வந்திருக்காரு, லேடி ரிப்போர்ட்டருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, ஒரு லேடி ஆங்கருக்கு. அந்த லேடி ஆங்கருக்கு வந்து மூஞ்சி கிளீனா தெரியறது. ஸோ அவங்களும் சிக்னல் பண்ண காமிக்கிறாங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு. எப்படின்னா, நம்ம வந்து முதல்ல தாலிபான் ஒன் வந்து தாலிபான் டூ கிடையாது, இந்த தாலிபான் டூ வந்து நல்ல இம்ப்ரூவ்டு ப்ராடக்ட், அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபோர்த், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது ரெண்டு வாட்டி என் ஃபோன் திருட்டு போச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இருந்தாங்க. அந்த அதுக்குள்ளார என் சாம்சங் கேலக்ஸியும் போச்சு, என் ஐஃபோனும் போச்சு, ஒரு பேக்கப்பில் ஒரு ஐஃபோன் 6 வச்சுருந்தேன், அது வச்சு தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்தேன். ஸோ அங்கே வந்து திருட்டுத்தனம், இந்த ராபரி ரேப் இதெல்லாம் நிறையா நடந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து புலீஸ் ஒன்றுமே பண்ணாது, ஏன்னா புலீஸ் வந்து எல்லாம் ஃபுல்லாக அந்த ஆன்டி டெரரிசம் கவுண்டர் இன்சர்ஜென்சி ரோலில் தான் இருந்தாங்க தவிர, நார்மலாக என்ன திருட்டு வேலை நடக்கிறதோ ஸ்மக்லிங் நடக்கிறதோ அதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. தாலிபான் வந்த உடனே அவங்க என்ன பண்ணானுங்க, திருட்டு பசங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கானுங்க, ரைட்டா? ஸோ அதுலேயே அவங்க காமிக்கிறாங்க, நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர் கொண்டு வரோம், யாரையும் கொல்ல போகிறதில்லை, அந்த மாதிரிலாம் நல்லா கரெக்டாக மெசேஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்க ரொம்ப பிஆர் கான்ஷியஸாக இருக்காங்க. ஓகே, அப்போனா இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் அடைந்த தாலிபான் அரசு தான் அங்கே இருக்குது. ஸோ நம்ம ஆதரிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா? அப்போ இந்தியா வந்து அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஆதரவை நோக்கி தான் நகரப்போகுதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் ஒரு மாதிரி என்னன்னா, இந்தியாவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன, இவங்க உண்மையானதே ஒரு இண்டிபெண்ட் ஆப்கான் தாலிபானா, விச் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டா ஆப்கான் தாலிபான் எனக்கு தீவிரவாதத்தோட கவர்மெண்ட் போய் 100 ஆளுங்களை சுட்டுக்கொண்டா அது தீவிரவாதம் கிடையாது. ஒரு நான் ஸ்டேட் ஆர்கனைசேஷன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்லி தீவிரவாதம், அதுன்ட்டு வெரி கிளியர் டெஃபினேஷன் இருக்கு. ஸோ இப்போலேருந்து எது தாலிபான் பண்ணுறதோ நம்ம டெரரிஸ்ட்டு அந்த ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, அது சொல்லவே முடியாது இப்போ, ரைட்டா? அவங்க தான் ஆப்கான் கவர்மெண்ட்டு. ஸோ எல்லாரையும் போட்டு சுட்டாங்கன்னாலும் நம்ம டெரரிஸ்ட்டு சொல்ல முடியாது, வார் கிரைம்ன்ட்டு சொல்லலாம், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். தாலிபான் கவர்னமெண்ட் தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால, கரெக்ட்? ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ முடியுமோ மாடரேஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு என்ன பயம்னா, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் தாலிபானா இல்லைன்னா ஐஎஸ்ஐ, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட ஒரு பொம்மையான்ட்டு. இப்போ முல்லா பராதர்லேருந்தே தெரிஞ்சிடணும், யோசிக்கிறேன், ஹோப் பண்ணுறேன், வேண்டிக்கிறேன் அவர் வந்து ஐஎஸ்ஐ பொம்மை கிடையாதுன்ட்டு. எனக்கு யாருக்கெல்லாம் எனக்கு தெரியுமோ, யார் முல்லா பிராதர் தெரியுமோ, அவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க முல்லா பிராதருக்கு வந்து பாகிஸ்தான் கண்டாலே பிடிக்காது. நானும் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நான் வந்து கோர் கஸ்னில, எங்கிலேருந்து முகமது கோரி மெஹமூத் கஸ்னிலாம் வந்தாங்களே, அந்த இடத்துலலாம் போய், கந்தஹாரில் போய், பன்ஷீரில் போய், ஹேரட், மசார் ஷெரீஃப், காபூல் எல்லாத்துலேயும் போய் லோக்கல் தாலிபான் கமாண்டர்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும், யாருக்கு கண்டாலும் அங்கே பாகிஸ்தான்னா பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் பாகிஸ்தான்ட்டு சொன்னீங்கன்னா முதல்ல தூண்டு முதல்ல துப்பிட்டு தான் அதுக்கப்புறம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ட் முதல்ல அது கிடையாது. முதல்ல வந்து பாகிஸ்தான் நம்மளை ஹெல்ப் பண்ணியிருக்கு, நம்மளோட ஃப்ரெண்டுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஒரு எந்த ஆளும் ஃபுல் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்டே எடுத்துக்கோங்களேன், பயிற்சி பிடிச்ச ஒரு இஸ்லாமி தீவிரவாதத்தையும் எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான்ட்டு சொன்னீங்கன்னா துப்புவாங்க முதல்ல, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் மேலே கோவம் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு யோசிக்கிறேன் அது வந்து நாட் அ பேட் ஐடியா. நம்ம கவர்மெண்ட்டும் அதே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்குன்ட்டு நினைக்கிறேன். எனக்கு திருமூர்த்தியும் என்ன சொன்னார் நேற்று யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில், நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா,
ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. இது வந்து ஐஎஸ்ஐயோட பொம்மை கிடையாது. இந்தியா சுத்தி இப்ப ஸ்ரீலங்கால வந்து சைனாவோட ஆதிக்கம் இருக்கு, பங்களாதேஷா இருக்கட்டும், நேபாள இருக்கட்டும், நிறைய சிக்கல்களே சுத்தி இருந்துகிட்டு இருக்கும். அப்ப ஆதரிச்சோம்னா மேபி சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவா கிடையாது. எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து டெரரிசம் எப்படி வேலை செய்யறதுன்னா, நீங்க வந்து அவங்கள அப்படியே விட்டுட்டு ஒன்றும் பண்ணாம எப்படி ஒசாமா பின் லாடன் அங்க இருக்கிறது நம்மளுக்கு வந்து வருஷக்கணக்காக தெரியும். அவர் வந்து எப்போ 1990s அவர் சுதான்ல இருந்து அங்க வந்தாரு ஆப்கானிஸ்தான்ல. ஒரு 5-6 வருஷம் அங்கேயே இருந்தாரு ஆப்கானிஸ்தான்ல. அவரை வந்து அப்படியே விட்டுட்டாங்க, நீங்க இங்க எது வேணாலும் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு, ரைட்டா? இப்போ வந்து அந்த மாதிரி தாலிபான் கிடையாது. அவங்க கிளியரா இருக்காங்க, நம்ம பூமி வந்து நம்ம பூமி, நம்ம நம்ம இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் தான் இது பண்ணுவோம். உங்க அஜெண்டா இருந்தா நீங்க தயவு செஞ்சு உங்க நாட்டுல போய் பண்ணிக்கோங்க, நம்ம நாட்டுல வந்து பண்ணாதீங்க உங்க டிராமால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மிச்ச கண்ட்ரீஸுக்கு பாதிக்கப்படுறது கொஞ்சம் கஷ்டமா தான் தோணுறது எனக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு மொரால் பூஸ்டர்ன்ட்டு சொல்லுவாங்களே, ஒரு மனோபலத்தை எடுத்தது ஐசிஸ் அல்காய்தா இவங்களை பார்த்துதான், என்ன பண்ணாங்களோ இவங்களை பார்த்துதான் பண்ணாங்க, என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ எல்லாரும் ஃபெயில் ஆனாங்க. தாலிபான் ஒண்ணு மட்டும் தான் சக்சீட் ஆயிடுது, மிச்சம் எல்லாரும் ஃபெயில் ஆனாங்க. ஐசிஸ் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அலெப்போம் டமாஸ்கஸ் எடுக்க முடியல, ஒரு சின்ன டவுன் அல் ரக்கான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அங்கிலேருந்து அவங்களோட கேலிஃபேட் நடந்துட்டு இருந்தாங்க. தவிர கவர்மெண்ட் அவங்க கவுக்க முடியல, ஃபுல் நாடு அவங்கள கவுக்க முடியல. ஸோ எல்லாருக்கும் தாலிபான் ஒரு மாதிரி அந்த மனோபலத்தை தூக்கி வாய்ப்பு இருக்கு. அது இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இந்த ஜிஹாதி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அட்டாக் பண்ணுவாங்களான்ட்டு தான் தோணுது எல்லாருக்கும். பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மெயினாக வந்து காஷ்மீரில் தான் பார்க்கணும், காஷ்மீரில் எதுவும் ஆகிறதா இல்லையான்ட்டு. இந்திய பாதுகாப்பு துறை டிஃபென்ஸ் துறைகள் வந்து இது போன்ற செயல்பாடுகளை இப்போ முன்னெடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு நாடுமே இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை நம்ம நாட்டு எல்லைகளை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்திய பாதுகாப்பு துறை என்ன விஷயங்களை செய்யணும் நீங்க விரும்புறீங்க? இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்போதைக்கு ஜென்ரலாக இருக்கோ ஆல்ரெடி கரெக்டாக இருக்கு. மேபி காஷ்மீர்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்டர்ல கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும்ட்டு வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒண்ணுமே செய்யக்கூடாது, சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்கணும். நம்ம நாட்டு மக்கள் ஆப்கான்ல இருப்பாங்கல்ல சார், அவங்கள உடனே மீட்க வேண்டிய கட்டாயம் இருக்கா, இல்ல அங்கேயே பாதுகாப்பான சூழல் உருவாக்க முயற்சி பண்ணணுமா? இல்ல இல்ல, தாலிபான் கிளியரா சொல்லியிருக்கு, நம்ம எல்லாரையும் பார்த்துப்போம், உங்களுக்கு வெளில போகணும்னா நம்ம கிட்ட வாங்க, நம்ம வந்து உங்களை எக்ஸிட் பர்மிஷன் கொடுப்போம், உங்க நாடோட பிளேன் வரும்போது நம்ம உங்களை ஏர்போர்ட் கொண்டு போவோம், ஏர்போர்ட்ல உங்களை பிளேன்ல போட்டுட்டு அனுப்பிச்சிருவோம், இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா நீங்க உங்களுக்கு போனோம்னாலும் நோ ப்ராப்ளம், நம்ம உங்களை போக விடுவோம். நேத்து ஒரு சில காட்சிகள்லாம் நமக்கு ரொம்ப மனசுக்கே ரொம்ப பதைப்பதைப்பை உருவாக்குச்சு, மேல இருந்து அப்படியே பூச்சி மாதிரி கீழே விழுந்துலாம் இறந்து போன காட்சிகளை. கண்டிப்பா எனக்கு நீங்க இதுவும் பாத்துக்கோங்க, அவங்க யாரையும் நிப்பாட்டல ஏர்போர்ட்க்கு, ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. நேத்து வந்து எல்லார் கதவுலயும், காபூல்ல எல்லா கதவுலயும் தட்டுனாங்க, யாரெல்லாம் முதல்ல கவர்மெண்ட்ல இருந்தாங்களோ இன்டெலிஜென்ஸ்ல இருந்தாங்களோ வந்து கதவை தட்டுனாங்க. என்னோட ரெண்டு ஃப்ரெண்டு யார் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தாங்களோ அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க, எனக்கு வந்து கதவுல தட்டிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்ட்டு. செம பயம் அவங்களுக்கு எல்லாம், கொல்லும் போது வெறும் கொல்ல மாட்டாங்க, டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவாங்க. சோ வந்து தட்டுனாங்க, சொன்னாங்க பார்ப்பா நீங்க யாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும், நீ வந்து கொஞ்சம் வாயை பொத்தி கமெண்ட் இருந்தேன்னா நம்ம உனக்கும் ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. சோ நீ என்ன பண்றியோ பண்ணு, வெளில போனோம்னா போ, இங்கே இருக்கணும்னா இரு, நீ யாருன்ட்டு தெரியும் அது மறைக்காத நம்மள்ட்ட இருந்து. நம்ம ஒன்னுத்தையும் ஒண்ணு கொல்ல போறது இல்ல, உன் குடும்பத்தை கொல்ல போறது இல்ல, ஒன்னுத்தையும் ஒன்னு டார்ச்சர் பண்ண போறது இல்ல, ஒண்ணுமே பண்ண போறது இல்லைன்ட்டு. இன்னைக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு தாலிபான் கிட்டே இருந்து, தட் யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சீங்களோ அர்ஜென்ட்டா திருப்பி வேலைக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, உங்களை எல்லாரும் திருப்பி கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறோம்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்கான் எம்பசிக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க நோட்டீஸ் சொல்லிட்டு, நீங்க யாரெல்லாம் அம்பாசிடரா இருந்தீங்களோ, இது இருந்தீங்களோ அது இருந்தீங்களோ கண்டினியூ பண்ணுங்க நம்ம சொல்ற வரைக்கும். முதல்ல பண்ண மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க வந்து 96 or 98 எப்போ டேக் ஓவர் பண்ணாங்களோ, ஆமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காபூல்குள்ளார வந்த உடனே ஒரு டிப்ளமேட்டிக் காம்பவுண்ட்குள்ளார, டிப்ளமேட்டிக் காம்பவுண்ட்குள்ளார போகவே கூடாது, டிப்ளமேட்டிக் காம்பவுண்ட்குள்ளார போயிட்டு முதல்ல இருக்கிற ஜனாதிபதி நஜிபுல்லாவை எடுத்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டு அவரோட ஜெனிட்டல்ஸை கட் ஆஃப் பண்ணிட்டு, உயிரா இருக்கும் போது அவரோட ஜெனிட்டல்ஸை கட் ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உயிரா இருக்கும் போதே ஒரு லேம்ப் போஸ்ட்லேருந்து தூக்கு போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பயத்தினால ஒரு பாலிசி பண்ணக்கூடாது. அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களோ அது பார்த்து தான் இப்போ பாலிசி பண்ணணும். இப்போதைக்கு என்னெல்லாம் இந்தியா பண்ணியிருக்கோ இது வரைக்கும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். இன்ஃபேக்ட் இதில் வந்து கவர்மெண்ட்க்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் இந்தியா எடுக்க போகிறது அப்படின்னு. மிக்க நன்றி அபிஜித் சார். நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாச நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.